இனிய வழி மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் பங்கு சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை ஜெனீவா பிரலதினிஷோன் அரங்காகிய ஆகிய ஐநா மனித உரிமைப் பேரவையில் தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு தீர்மானத்தை முன்வைத்த நாடுகளால் பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாமல் போனதாக ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் தினேஷ் குணவர்தனா தெரிவிப்பது ஜெனீவாவில் விழுந்தாலும் கொழும்பின் மீசையில் மண் ஒட்டவில்லை என அவரே சொல்ல முனையும் தன்னிலை விளக்க கதையை நினைவூட்டிக் கொள்கின்றது நேற்று ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தீர்மானத்தினூடாக கொழும்பு அதிகார மையத்தின் தற்போதைய நிலை கெழுத்து மீனை விழுங்கிய நாரைக்கு ஒப்பாக மாறியிருந்தாலும் தனது மேல் எதிர்காலத்தில் ஏறக்கூடிய சுமையை நோக்காமல் கொழும்பு அதிகார மையம் பேசிக் கொள்கின்றது ஜெனிவாவில் இந்த முறை அமர்வை எதிர்கொள்ள கடந்த சில வாரங்களாக தமக்குரிய ஆதரவைக் கோரி கடுமையான மூச்சிறைப்பு ராஜதந்திர ஓட்டமொன்றை கொழும்பு அதிகார மையம் ஓடிக்கொண்டாலும் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் ஆக மொத்தம் பதினொரு நாடுகளைத்தான் தக்க வைக்க முடிந்தது அவ்வாறாக தக்க வைக்கப்பட்ட நாடுகளோ ஏற்கனவே ஐநா மனித உரிமை பேரவையில் கடுமையான மனித உரிமை விமர்சனங்களை எதிர்கொள்ளும் நாடுகள் என்பது உபரியான தகவல் இவ்வாறான யதார்த்த பின்னணியில் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் எப்போதும் எளிய பெரும்பான்மையால் ஏற்றுக்கொள்ளப்படும் வளமை மற்றும் வாக்களிப்பில் இருந்து ஒதுங்கியிருக்கும் நாடுகள் குறித்து கணக்கிடப்படாத நிலைமை ஆகிய பேரவையின் நடைமுறைகளை உண்மையில் தெரிந்தும் தெரியாதது போல சிங்கள மகா மகாஜனதாவை சாந்தப்படுத்த தினேஷ் குணவர்தனா மார்க் கருத்துக்கள் வருகின்றன ஆனால் இவ்வாறாக சிங்கள மக்களை ஆற்றுப்படுத்தவும் தம்மை தாமை ஆற்றுப்படுத்தவும் விளக்கங்களை ராஜபக்ஷ அதிகார மையம் கூறிக்கொண்டாலும் தமது உள் விவகாரங்களில் யாரும் தலையிட முடியாது என முரண்டு பிடித்தாலும் ஐநா தீர்மானத்துக்கு அமையச் செயற்பட முடியாதென தாம் தூம் குதித்தாலும் தீர்மானம் எந்த வகையிலும் உதவியாக இல்லை இது நாட்டு மக்களிடம் பிரிவினையே தூண்டுவதாக எச்சரிக்கை கதைகளை கூறிக்கொண்டாலும் இந்த தீர்மானத்தினூடாக இலங்கை தீவை மையப்படுத்திய எதிர்கால நகர்வுகள் வேறாக இருக்கப் போவது தெரிகின்றது நேற்று நிறைவேற்றப்பட்ட இலங்கை தீர்மானத்திற்காக உழைத்த இலங்கையர்களுக்கு தான் தலை வணங்கிக் கொள்வதாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிஷேல் பேஷ்லே கூறியிருக்கின்றார் அதாவது தமிழ் குடிசார் சமூகம் மற்றும் அறவழிப் போராட்ட தரப்புகளின் அடையாளங்களை குறிப்பிடாமல் மிஷேல் பாஷ்லே இந்த கருத்தை கூறியிருப்பதை அவதானித்துக் கொள்ளலாம் அத்துடன் இலங்கை தீவில் மனித உரிமைகள் கண்காணிக்கப்படுவதையும் கடந்த காலங்களில் அந்த தீவில் இடம்பெற்ற குற்றங்களுக்காக அதற்குரிய பொறுப்பாளர்களை பொறுப்பேற்க வைப்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தான் வரவேற்பதாகவும் மிஷேல் பாஷ்லே சுட்டிக்காட்டுகின்றார் இதேபோல உண்மைக்கு நீதிக்குமான அனைத்துலக சேத்திட்ட அமைப்பின் பிரமுகரும் கோட்டாபாய ராஜபக்சோவுக்கு எதிராக போர்க்குற்ற வழக்கு ஒன்றை தாக்கல் செய்த உலகின் பிரபலமான சட்டவாளரான ஜஸ்வின் சூக்காவும் புதிய தீர்மானம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என அடையாளப்படுத்தியிருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் இதேபோல இலங்கை தீவில் கடந்த காலத்திலும் தற்போதும் குற்றங்களை இழைத்து வருபவர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை இந்த தீர்மானம் அனுப்பும் எனவும் அவ்வாறாக குற்றங்களை இழைப்பவர்கள் தொடர்ந்தும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது எனவும் ஜெனிவா அரங்கிலிருக்கும் அனைத்துலகம் மன்னிப்பு சபையின் பிரதிநிதி ஹிலரி பவர் கூறுகிறார் தீவில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கவும் அதனை பாதுகாத்து வைக்கவும் இந்த தீர்மானத்தினூடாக ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது இது முக்கியமான ஒரு விடயம் ஒருவேளை இந்த விடயத்தில் தீவில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் என்ற அடிப்படையில் முன்னாள் போராளிகள் சிலர் மீதும் சில தீண்டுதல்கள் வருவதற்கான சாத்தியங்களை மறுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் இது தனியே ஸ்ரீலங்காவைத் தண்டிப்பதற்கான தீர்மானம் மட்டும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக மேற்குலக நாடுகள் இந்த விடயத்தில் சில சூற்றுவமான நகர்வுகளை எதிர்வரும் நாட்களில் செய்யக்கூடும் எனினும் ஒப்பீட்டு ரீதியாக தமிழினத்தின் மீதான பெரும் போர்க்குற்றங்களின் அடிமடிக் கனத்தைக் கொண்டுள்ள தான் இந்த தீர்மானம் சிக்கலை வழங்கக்கூடும் ஏனெனில் இலங்கை தீவில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து திரட்டப்படும் ஆதாரங்கள் எதிர்காலத்தில் அவ்வாறாக குற்றங்களை இழைத்தவர்களுக்கு தண்டனைகளை வழங்கும் வகையில் ஒரு நிலைமையை நிச்சயமாகவே உருவாக்கும் போர்க்குற்றங்களை இழைத்த இராணுவ முகங்களுக்கு மட்டுமல்ல பாதுகாப்பு செயலாளர் போன்ற குடிசார் அதிகாரிகளுக்கும் எதிர்காலத்தில் பயணத் தடைகள் உட்பட்ட தடைகள் விதிக்கப்பட நேரிடலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக தற்போதைய அரச தலைவர் கோட்டாபாயர் ராஜபக்ஷ இருந்ததையும் இந்த வேளை சற்று நினைவூட்டிக் கொள்ளலாம் தற்போதைய ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிஷேல் பஸ்லேயின் பதவிக்காலம் அடுத்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவுக்கு வந்துவிடும் ஆயினும் அதற்கு பின்னர் புதிதாக ஜெனீவா அரங்குக்கு தெரிவாகும் ஆணையாளருக்கும் இந்த அதிகாரம் நீட்சிக்குள்ளாக்கப்பட்டு வழங்கப்படும் என்பதும் ஒரு முக்கிய முடியும் எது எவ்வாறு நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினூடாக இலங்கை தீவில் தமிழினத்து மீதான போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரித்துக்கொள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பணியகத்துக்கு மேலதிகமான பணியாளர்களின் நியமனம் இடம்பெறப் போகின்றது இதற்காக இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்கவும் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இதற்கு முப்பால் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் ஊடாக இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம்தான் நந்தி போர்ல தடையாக இருப்பது குறித்தும் குற்றஞ்சாட்டப்படுகின்றது அத்துடன் உள்நாட்டில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீது வெளிநாடுகளிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரப்படுகின்றது இதற்கு அப்பால் உள்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இந்த தீர்மானம் அங்கீகரிப்பதனூடாக ஸ்ரீலங்காவின் ഉള്ളൂർ വിസാരണകൾ എൻ്റെ തില്ലാലങ്കടി തന്ത്രോപായം തകർക്കപ്പെട്ടുള്ളത് കൂട്ടിക്കളിത്ത് പാർത്താൽ ഐനാവിൽ നിറവേറ്റപ്പെട്ട തീർമാനം ശ്രീലങ്കാ മീതു കടുമയ തടകളെ വിധിപ്പതർവുകള ചെയ്യില്ല യഥാർത്ഥമായ കവലുകൾ കരുത്തക്കൾ തമിഴ്ൻ മുറ്റങ്ങളിൽ ഇരുന്ന് കൊണ്ടാലും ജനീവാ തീർമാനമെങ്കി മീൻ തോത് കൊളമ്പുന തൊണ്ടയ്ക്ക് നേതൽ നുഴൈന്നിരുപ്പതും ഇന്നൊരു യഥാർത്ഥ നിലമയൻപതും തിണ്ടമാണത്